வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துருக்க ரோரோசோ கேம் ஸ்டுடியோ, நான் உங்கள் ரோஹித். இந்த வீடியோவுடைய கண்டென்ட்டே புரியாமல் ஒரு சிலர் உள்ளே வந்திருப்பீங்க. அவங்களுக்காக நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹாலிவுட்டில் ஒரு சில படம் ரிலீஸ் ஆன உடனேயே அந்த படத்துக்குன்ட்டு ஒரு கேம் அவங்க ரிலீஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி நம்ம தமிழில் கூட ஒரு சில படங்களுக்கு அப்படி கேமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. எது அப்படின்னா, இந்த ஹாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணுறது அண்ட் தமிழில் ரிலீஸ் பண்ணுற படங்கள், இதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஒரு சில படங்களை பார்க்கச்சில நமக்கு இந்த படத்தை படமாக பார்க்குறத விட இது ஒரு கேமாக இருந்து அந்த கேமை நம்ம விளையாடிருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லி தோணிருக்கோம்ல. அது மாதிரி ஒரு சில படத்தை பார்க்கச்சில எனக்கு தோணிச்சு. அந்த படங்களை தான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சிருக்கேன். இந்த படங்கள் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூணு இருக்குது இந்த லிஸ்ட்டில். அதுவும் எல்லாமே தமிழ் படங்கள் தான். இந்த படத்தெல்லாம் கேமாக விளையாடணும் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த படங்கள் எல்லாம் இன்னமும் படமாக தான் இருக்குது, இன்னும் கேமாக மாறலை. நான் எப்பயுமே ஒரு வீடியோடைய கண்டென்ட்டை ரெடி பண்ணதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடியே யாராச்சும் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்களா, யூடியூப்பில் அந்த வீடியோக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்குது அப்படின்லாம் பார்க்குறதுக்காக போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணுவேன். இது எப்பயுமே நான் செய்கிற விஷயம் தான். ஆனால் இந்த தடவை நான் இதை சர்ச் பண்ணப்போ எனக்கு ஒரு சம ஷாக் வந்துச்சு. என்ன அப்படின்னா, இதுவரை இந்த ஊர்லேயே இந்த கண்டென்ட்டில் யாருமே வீடியோவை அப்லோட் பண்ணலை. நானாக இந்த உலகத்துலேன்ட்டு சொல்லிட மாட்டேன், ஏன்னா அப்படி சொல்லியிருந்தா அது ஒரு பொய். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே 5 வருஷத்துக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர் இந்த கண்டென்ட்டில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறாரு. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற படம் பேர் ட்ரிப். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னு நம்மளை நினச்சிக்க சொல்கிறாங்க. தப்பில்லை, நம்மளும் அப்படியே நினச்சிப்போம். இந்த படம் 2020 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் யோகி பாபு, கருணாகரன் இந்த மாதிரி நிறையா பேர் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஒன் லைன் என்ன அப்படின்னா, ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டு ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு வீட்டில், பங்களா வீட்டில் போய் தங்குறதுக்கு போகிறாங்க. ஒரு ட்ரிப் மாதிரி அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு சில கேனிபிள்ஸ் இருக்குது. அதுக்கிட்ட இருந்து அவங்க எப்படி தப்பிச்சு திரும்ப உயிரோடு வராங்க அப்படின்றது தான் படம். கேனிபிள்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது, நான் இந்த வீடியோ யாருக்காச்சும் டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு கேனிபிள்ஸுக்கு டெடிகேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அப்புறம் நீங்கள் ஒரு கேனிபிளாக இருந்தீங்கன்னா ஹாய், நீங்கள் கேனிபிள் அப்படின்ற ஒரு விஷயத்த கீழே போய் கமெண்ட்டில் சொல்லிடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தினுடைய ஒன்லைனை பேஸ் பண்ணி அதை ஒரு கேமாக கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த கேம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேமாக இருக்கும். ஒரு ஹாரர் த்ரில்லர் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல கேமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்குறக்க போன பேர் அம்புலி. ஐயோ, இந்த அம்புலி கிடையாது, இது நிலா அம்புலி. இந்த அம்புலி கிடையாது, படமாக ரிலீஸ் ஆச்சுல அந்த அம்புலி, இதோ இந்த அம்புலி தான். இந்த படம் 1950ஸில் நடந்த ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை வச்சு எடுத்த படம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு கேனிபிள் சம்மந்தப்பட்ட படம் தான். கேனிபிள் சொன்னோடனே ஞாபகம் வருது எனக்கு, நான் இந்த வீடியோ ஒரு சிலருக்கு டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? சரி சரி, கேனிபிள்லாம் வேண்டாம், யாரும் கவலைப்படாதீங்க, இதுக்கு மேலே கேனிபிளை பற்றி பேச வேணாம். இப்போ இந்த படத்துடைய ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு மிருக குழந்தை ஒன்று பிறக்குது. அது அந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரையும் அழிக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை கிட்டேருந்து எப்படி இந்த ஊரை காப்பாற்றுறாங்க, அதை திரும்ப பிடிச்சிட்டு போனாங்களா இல்லையா, அது நிஜமாவே அப்படி ஒரு மிருகம் இருக்கா இல்லை அது வெறும் கட்டுக்காத தானா அப்படின்றத பற்றி தான் இந்த படம் மூவ் ஆகும். இதை ஒரு கேமாக மாற்றினாங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற படம் பேர் புதுப்பேட்டை. இந்த படம் செல்வராகவன் டைரக்ஷனில், தனுஷுடைய கேஷுவலான ஆக்டிங்கில் 2006 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை ஒரு கேமாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக GTA லெவலுக்கு ஒரு சூப்பரான கேமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது தமிழில் ரிலீஸ் ஆன கேங்ஸ்டர் படங்கள்லேயே முக்கியமான படம். அதனால தான் நான் இதுக்கு ஃபஸ்ட் பிளேஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறதுக்கு காரணமே பார்த்திங்க அப்படின்னா, இதை யாராச்சும் பார்த்து ஒரு நல்ல கேமாக டெவலப் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான். நீங்கள் ஒரு நல்ல கேமை டெவலப் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி டெவலப் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 1 மாதமாக வீடியோவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அந்த எக்ஸாமும் கொஞ்சோண்டு சோம்பேறித்தனமும் தான். பட் இருந்தாலும் இனிமேல் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வீடியோவை கண்டினியூஸாக போட்டுருணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோட வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. எப்போ பாரு உங்கள் கேங்கில் ஒருத்தர் கேம் பற்றியே பேசிகிட்டு இருப்பாரு, அது மாதிரி ஒரு ஆளாக பார்த்து அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.